இன்று நமது கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரியில் தான் முந்திரி கேக், அதாவது காஜு கத்தலி. அதை செய்ய அதுக்கு தேவையான பொருள் வந்து முந்திரி. இதை நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதுபோல் பொடியாக பல்ஸில் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு முந்திரி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஸ்வீட் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஹாஃப் கப் தான் ஸ்வீட் சேர்க்கணும். என்ன பாதி அளவு சுகர் இருந்தால் மட்டும்தான் இந்த முந்திரி ஸ்வீட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன், இப்போது பாதி அளவு எடுத்து வச்சுருக்கேன் சுகர். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான்ஸ்டிக் தவாவில் சுகரை ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பத அளவில் பாகு எடுத்து அதன் பிறகு முந்திரி அந்த பவுடரை சேர்த்து கிளற போகிறோம். அதன் பிறகு உங்களுக்கு மீண்டும் வீடியோ போடுறோம். நேயர்களே, நம்ம கேஸ் சுகர் இதில் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணியாச்சு. இந்த சுகர் மூன்ற அளவு மூழ்கிற அளவுக்கு போதும் நினைக்கிறேன். தண்ணீர் சேர்த்துருக்கோம். ஸ்டிக் எடுங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் சுகர் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதோ மிதக்குதுன்னு பார்க்காதீங்க. மிக்சி ஜார் அரைச்சி பண்ணியிருக்கோம், அதில் தான் சர்க்கரையை அளந்திருக்கோம். ஸோ அந்த மீதம் இருக்கிற ஒட்டி கொண்டிருந்த முந்திரி துகள்கள் தான் அதில் மேலே மிதக்குது. இன்றைக்கு அதிகப்படியான வேலை கொடுக்கல் எதுவும் இல்லை. இரண்டே வேலைகள் தான். பாகு எடுக்கணும் சரியான அளவில், சரியான விகிதத்தில் முந்திரி பவுடரை. முந்திரி பவுடர்னால் வேறு எதுவும் இல்லைங்க, முந்திரியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அதுதான் முந்திரி பவுடருங்க. நம்ம இந்த கம்பி அப்படின்னா ஒரு சொட்டு எடுத்து கையில் வச்சு எடுத்து பார்க்கணும். இப்போ பார்க்கல, பார்க்க சொல்ல சொல்கிறேன். தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கணும். தண்ணிலையும் விட்டு பார்ப்பாங்க. கை தேர்ந்த நபர்கள் தண்ணியில் விட்டு பாகுடைய தன்மையை கண்டுபிடிப்பாங்க. நாம் இன்னும் அங்கே இருந்தாலும் ஒரு முயற்சியாக தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா கொதிக்க வருது. உடனே சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாகு வர பாகு முடியாத அளவு பார்த்துக்கிடுங்க. நம்ம அந்த பாகில் முந்திரி பவுடரை கலந்துட்டுங்க. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். போட்டு கிளறிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா கிளற கிளற தாங்க நல்ல பதம் வரும் நமக்கு. ஒரு 10 நிமிஷம் கிளறணுங்க. இப்போ இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஆற வச்சு கிளறணுங்க. அப்போ தான் அது ஒரு பதத்துக்கு வரும். நல்லா சூடாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தாங்க நமக்கு வந்து அந்த ஸ்வீட் பதம் நமக்கு கிடைக்கும். டைமண்ட் சைஸில் நம்ம கேக் வெட்ட போகிறோங்க. இது எல்லாமே கார்னர் பீஸை கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பீஸ் எக்ஸ்ட்ராவே போகுது. அதுலேயே 2 டைமண்ட் பீஸ் ரெடி பண்ணலாம். அத்தனையாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பீஸா கட்டர் இல்லை, பெரிய நைஃப் தான் இருக்குது.